ஹலோ ஆல், வெல்கம் டு ஜி ஸ்டுடியோஸ். நான் உங்களோட திவ்யா. இன்னைக்கு நம்ம ஷோவில் உங்களுக்காக எப்பவும் போல ஒரு சூப்பரான டிப் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாரும் முடிக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க, கர்லிங் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, முடி ரொம்ப டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முடி ரொம்ப ரஃபாக மாறி முடியும் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகணுன்னா அதுக்கு முக்கிய தீர்வு என்ன தெரியுமா? முடிக்கு எண்ணெய் வைக்கிறது தான். இப்போ இருக்க நிறைய பேர் எண்ணெய் வைக்கிறதுன்றதே மறந்துடுறாங்க. இந்த எண்ணெய் விற்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சத்தான எண்ணெய் கூட இப்போ விற்கிறது கிடையாது. அதனால தாங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம முடியை எப்படிலாம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து இந்த எண்ணெயை நான் தயாரித்தேங்க. இந்த எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹெல்த்தி ஆயில் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னா, முதல்ல 250 ml கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். ரெண்டாவது, ஒரு கிண்ணம் நிறைய கருவேப்பில்லை, நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கருவேப்பில்லையை. மூணாவது, ஒரு 4 வெங்காயம், அதை கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பேன் எடுங்க. பேன் எடுத்து வச்சுருக்க 250 ml கோகனட் ஆயில் அதோட தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்ட பிறகு அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில்லை, அந்த கருவேப்பில்லை எடுத்து அதில் போடுங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அது கூட என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி இந்த வெங்காயத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே பொரிய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க, எதுவுமே தொடாதீங்க. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஆனியனில் இருக்க எக்ஸ்ட்ராக்டும் கருவேப்பிலையோட எக்ஸ்ட்ராக்டும் அந்த கோகனட் ஆயிலையும் நல்லா ஊறிட்டுருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு வடிகட்டி வச்சு அந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த தேங்காய் எண்ணெய் முடிஞ்சிடுச்சு. இந்த தேங்காய் எண்ணெயில் என்ன பெஸ்ட்டு யூசஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த தேங்காய் எண்ணெயில் என்ன இருக்குது தெரியுமா, அதில் நேச்சுரலாகவே ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம முடி வந்து அங்கங்கே பிரேக் ஆகும், அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ரெண்டாவதாக யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம். வெங்காயத்தில் நிறைய சல்ஃபர் இருக்கிறதுனால நம்ம முடியில் இருக்கிற கொலேஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி முடி ரொம்ப ஒல்லியாக ஆகாமல் இருக்கிறத தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தியாகவும் மாறும். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால உங்கள் முடியில், அதாவது உங்கள் ஸ்கேல்ப்லலாம் பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் வரது தடுத்துரும். மூணாவதாக யூஸ் பண்ணது கருவேப்பிலை. கருவேப்பிலையில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ரூட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி அங்கேருந்து உங்கள் முடி வந்து உடையிறத தடுத்து நிற்போம். இந்த மூணுத்துலேயும் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த மூணுத்தை வச்சு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஹேர் ஆயிலில் வந்து நீங்கள் டெய்லி நைட் வந்து உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக இதமான சூடில் கொதிக்க வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு உங்கள் ஸ்கேல்ப்பு, உங்கள் ஹேர் எல்லா இடத்துலையும் நல்லா தடவுங்க. தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்களே வீட்டில் உட்காந்து உங்கள் முடிக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு காலையில் இழைஞ்சி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கோல்ட் பாடியாக இருந்ததுன்னா 1 hour மட்டும் உறவைங்க, அதாவது தலை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்த ஹேரை வந்து நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு 1 hour கழித்து தலை குளிச்சிடுங்க. அவ்வளோதான் விவர்ஸ், இன்றைக்கி உங்கள் முடியை எப்படிலாம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது சொல்லி எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.